ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியாவின் சினிமா அப்டேட்ஸோட வந்திருக்கிறது உங்கள் விஜய் அருண் கேஷ். ஸோ நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி 68. ஸோ கண்டிப்பாக இதை பற்றி சொல்லியே தாகணும், ஏன்னா வந்து நம்ம தளபதி அவர்களோட 67, அதாவது லியோ மூவி. ஸோ அதுக்கு எந்த அளவு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படிங்கிற நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான ஒர்க்கெலாம் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன் அப்படிங்கும்போது அதுக்கு தனியாக இப்போ வந்து ஃபேன் பேஸே கிரியேட் ஆகிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டேரக்டருக்கு அப்படின்னா ஃபேன் பேஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ நடிகர் அப்படின்னா அவருக்கு தான்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் இப்போ அதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து லோகேஷ் கனகராஜோட ஃபேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நபராக வளர்ந்துருக்காரு. ஸோ அதோட மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவரோட இந்த லியோ படத்துக்கான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இந்த படம் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு வரலாறு சாதனையை படைக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுது. ஸோ தமிழ் சினிமா மட்டும் சொல்ல முடியாது, ஸோ வேர்ல்டு வைடு வேறு லெவலான ஒரு வசூலை வாரி குவிக்க போகுது அப்படிங்கிறதும் கண்டிப்பாக சொல்லியே தான் ஆகணும். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வசூல் ரீதியாக வந்து இப்போதைக்கு ஜெயிலர் தான் டாப்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேச்சுகள் போயிட்டு இருக்கு. ஆனா அதெல்லாம் தாண்டி முறியடிச்சு இந்த லியோ படம் வேற மாதிரியான ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கறதுல ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது கூட பாத்தீங்கன்னா இப்போ இந்த படத்துக்கான நிறைய விஷயங்கள்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தளபதி அவர்கள் வந்து தன்னோட 68வது படத்துக்காக ஸோ நார்வே போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அங்கிருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் இப்படி அப்படியே ஜாலியாக தாவிட்டு இருக்காரு. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதுவும் எதுக்காக அப்படின்னு, நம்ம ஃபர்ஸ்ட் அவர் வந்து ஃபாரின் ட்ரிப்பு போயிட்டாருப்பா, எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சோம். ஆனால் இவர் பார்த்திங்க அப்படின்னா தளபதி 68 படத்துக்கான ஒரு சில விஷயங்களுக்காக, அதாவது டெக்னிக்கலாக வந்து பயங்கரமாக டீம் எல்லாம் அங்கே போய் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம தளபதி அவர்கள் அங்கே போயிருக்காரு. ஸோ லாஸ் ஏஞ்சல்ஸ் போயிருக்காரு. ஸோ அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து இருக்கக்கூடிய அந்த படத்துக்கான வேலைகள்லாம் பயங்கரமாக முடிஞ்சாமா. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து நம்ம தளபதி அவர்கள் ரெண்டு கேரக்டர் அப்படிங்கிறது பக்காவாக வந்து ரிவீல் ஆயிருக்கு. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்த மாதிரி பிகில்ல பார்த்த மாதிரி தான். ஸோ ஒரு கேரக்டர் அப்பாவாகவும் இன்னொரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா பையனாகவும் நடிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அப்போ அந்த ரெண்டு கேரக்டருக்குமே தரமான ஒரு காம்போவாக வந்து ஹீரோயின்ஸ் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம வெங்கட் பிரபு பக்காவாக பிளான் போட்டிருக்காரு. ஸோ அப்படி அந்த பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பையனாக இருக்கக்கூடிய விஜய்க்கு நம்ம பிரியங்கா மோகனை வந்து போட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக பிரியங்கா மோகன் வந்து நார்மலாகவே வந்து ரொம்பவே குட்டியாக ரொம்ப ஒரு பேபி டால் மாதிரி இருப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து சுத்தமாக குறைஞ்சாலே நம்ம தளபதி இல்லை. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னமும் யங்காக ரொம்ப சாமிங்காக நம்ம தளபதி இருப்பார். ஸோ இந்த பேர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரியல பார்த்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்லாம் மிகப்பெரிய ஆவலோட தான் காத்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் தளபதியோட அப்பாவாக இருக்கக்கூடிய நம்ம தளபதி அவருக்கு யார் வந்து ஜோடியாக போடலாம் அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கும்போது, ஸோ ஜோதிகாவை போட்டால் சூப்பராக இருக்கும்ப்பா அப்படின்னு நம்ம வெங்கட் பிரபு யோசிச்சிருக்காரு. ஆனால் ஜோதிகா வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. ஸோ அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சிம்ரனை வந்து அந்த கேரக்டருக்கு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சிம்ரன் பேச்சுவார்த்தை நடத்தினா அவங்க ஏதோ மூஞ்சில் அடித்த மாதிரி பேசி விட்டாங்க. கடைசியில் வெங்கட் பிரபு ஐயோ இப்படி வேற இழுத்தடிச்சிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கமோ பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம வந்து ஸ்னேகா ஸ்ட்ரைக் ஆகியிருக்காங்க. ஸோ ஸ்னேகா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வசீகரா படத்தில் சும்மா செம்மையான காம்போ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே காம்போ மறுபடியும் அதாவது அப்பாவோட கேரக்டருக்கு ஜோடியாக வரும்போது இன்னுமே நிறையா சென்டிமெண்டலான சீன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்ஸுமே இல்லை. ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது ஸோ ரெண்டு ஹீரோக்கும் அதாவது நம்ம ரெண்டு தளபதிக்கும் ரெண்டு ஹீரோயின் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இனி அடுத்து என்ன எல்லாமே ரெடி தான், இனி மேட்ச் ஸ்டார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய காம்போலாம் போயிட்டுருக்கு, நிறைய பயங்கரமான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. ஸோ தளபதி 68க்காக ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த படக்குழு அதாவது தளபதி 68க்காரோட படக்குழு பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து சென்னை வந்து திரும்பிட்டாங்க. ஸோ அப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம வெங்கட் பிரபு ஸோ ஏர்போர்ட்டில் வச்சு சூர்யாவை பார்த்து ஸோ அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அதை வந்து ஒரு போஸ்டாக போட்டிருப்பாரு. ஸோ அதெல்லாம் அதில் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பார். ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அப்போ என்னடா இந்த போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமோடலாம் ஃபோட்டோ போட்டிருக்காரு, ஆனால் அதில் வந்து நம்ம தளபதி மட்டும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஷாக் ஆயிடுச்சு ரசிகர்களுக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அப்போ வந்து தளபதி அவர்கள் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் ஏதோ பண்ண போகிறாரு போல், ஏதோ பக்காவாக பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ பக்காவாக பார்த்தீங்கன்னா டீம் எல்லாம் அழகாக வந்து சென்னை அனுப்பிச்சு விட்டு இவர் மட்டும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நார்வே கிளம்பிட்டாராமா. ஸோ லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து இப்போ நார்வே கிளம்பிட்டாரு. ஸோ நார்வே எதுக்கு போகணும், ஸோ டீமே இங்கே வந்துருச்சு, அப்புறம் என்ன அங்கே வேலை அவருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து அவரோட ஜாலியாக ட்ரிப்பை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்து நார்வே போயிருக்காராமா. ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லியோ படத்தோட ஆடியோ லான்ச், ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் தான் இருக்குது. ஸோ அதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி வந்து டிக்கெட் எல்லாம் வந்து ஒரு பயங்கரமாக பிரிண்டிங் ஒர்க்கு பயங்கர செம்மையாக போயிட்டுருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ஒருவேளை பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அவர்கள் வருவார், அங்கேருந்து நார்வேலேருந்து வந்து ஒரு ரெண்டு நாள் கூட வீட்டில் இருக்க மாட்டார், உடனே பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் அந்த ரெண்டு நாளில் கூட நடக்கும் போல அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அவர்கள் மிகப்பெரிய ஒரு ரொம்பவே கமிட்டடாக தான் இருக்கார். ஸோ நிறைய விஷயங்கள் பண்ணிவிட்டு அவர் ஃப்ரீயாகவே இருக்க மாட்டார் போல். ஸோ அவருக்குன்னு நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரா இல்லையானே தெரியலையப்பா அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ பிஸியாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக தரமான சம்பவம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா லியோ ஆடியோ லான்ச், இன்னொன்று தளபதி 68ஓட அடுத்த அப்டேட்.
ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தளபதி 68 அப்படிங்கிறது இதுவரைக்கும் டைட்டில் வைக்காமல் தளபதி 68 சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ என்றைக்கு டைட்டில் வைக்க போகிறாங்கன்னு தெரில, எந்த மாதிரி டைட்டில் வைக்க போகிறாங்கன்னு தெரில. ஸோ அது எந்த அளவுக்கு ரீச் ஆகும், எந்த அளவுக்கு ஒரு நிறையா சர்ச்சைகளை கிளப்பும் அப்படிங்கிறதே தெரியல, அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கும் போது கண்டிப்பாக இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.